அரசு மருத்துவமனையில் இருந்து வந்த அவசர அழைப்பை கேட்டதும் இதோ வெகு விரைவில் வந்து விடுகிறேன் என்றவாறு கசங்கள் துணியோடும் கழுங்கிய முகத்தோடும் பேருந்தில் ஏறி விரைந்தார் அந்த பெரியவர். பணம் அவசரத்தில் எடுக்காமல் வந்துவிட்டோமே என்ற போது பையை துளாவினார். 500 ரூபாய் நோட்டுகள் பத்திரமாய் இருந்தது. பேருந்தில் கூட்ட நெரிசல். எல்லோருமே அலுவலகம், கல்லூரிகள், பள்ளிகள், பிற நிறுவனங்கள் என்று படையெடுக்கும் கூட்டம். அத்தோடு நாகரிக உடையில் உள்ளவர்கள் கந்தலான கசங்களான ஆடை அணிந்த பெரியவரை கண்டு தள்ளி நில்லியா என இலக்காரமாக பேசினார்கள். பெரியவரின் பதட்டம் எல்லாம் மருத்துவமனையின் மீதே இருந்தது. தோளிலிருந்து துண்டு நழுவி கீழே அடிக்கடி விழ குனிந்து குனிந்து எடுத்து மீண்டும் தோளில் மாட்டிக்கொண்டான். பேருந்தில் எங்கையா போகணும்? அரசு மருத்துவமனை என சொல்லி பையை துளாவிய போது பகீர் என்றது. பயணச்சீட்டை நடத்துனர் கொடுப்பதை வாங்கும் முன் பதை பதைக்க தேறினான். கீழே குனிந்து துண்டை எடுத்த போது விழுந்திருக்குமோ என்று. யோ என்னையா தேர்ற, பையில் பணம் வச்சிருந்தேன், எங்கேயோ விழுந்துருச்சு. பணத்தை காணுமா? எவ்வளவுயா? 500 ரூபாய்ங்க. யோ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுயா? சத்தியமா காணும்யா? கீழே இறங்கியா? ஆத்திரத்தோடு நடத்துனர் சொன்னதும் வண்டி நிறுத்தப்பட்டது. ஏன் சார், வண்டியில் பெண்களுக்கு இலவசம்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏழைகளுக்கும் இலவசம்னு சொல்லிருக்கலாம். இலவசம் இலவசம்னு கொடுத்து கொடுத்துதான்யா நாடு நாசமா போகுது. பாவம் யா, உச்சி வெயில், காலில் செருப்பு கூட இல்லை. அப்படி பாவம் பாக்குறாளு நீ எடேன். இந்தாங்க பணம் ஐயா, நீங்க மேல வாங்க. பேருந்து நகர்ந்தது. நன்றி பெருக்கோடு பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அட விடுங்க ஐயா, நானும் உங்களை மாதிரி தொழிலாளிதான். ஆமா, திரும்ப எப்படி வருவ? பரவாயில்ல, நடந்தே வந்துருவேன். மருத்துவமனையை நெருங்கி விட்டதும் வாசற்படியை நோக்கி நடந்து வந்தவனின் முன் முழு 500 ரூபாய் ஒரு பெண்ணின் காலுக்கு கீழே கிடந்தது. அம்மா, பணம் கீழே கிடக்கு, காத்துக்கு பறந்திடாம. அனைவரின் கவனமும் அவன் மீது பாய்ந்த போது, பெரியவரே, 500 ரூபாய் பணம் காணும்னு சொன்னீங்களே, அது உங்க பணமா இருக்கும், எடுத்துக்கோங்க. இல்லங்கய்யா, இது என் பணம் இல்ல, நான் வச்சிருந்தது 500 ரூபாய் தாளு. இப்போது அனைவரது பார்வையும் அவர் மீது பரிதாபத்தோடு பாய்ந்தது. ஆமா, மருத்துவமனைக்கு என்ன விஷயமா போறீங்க? அது சும்மா சொல்லுங்க, ஏதாவது பண உதவி தேவைனா கூட நான் உதவுறேன். ஐயா, உதவுறதையும் தர்மம் பண்ணியதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு பயணச்சீட்டு எடுத்து குறித்த நேரத்தில் வர உதவிய கடவுள், அதனால சொல்றேன். ஒரு உசுரை காப்பாத்துறதுக்காக ரத்தம் கொடுக்க கூப்பிட்டு இருந்தாங்க, அதான் என சொல்லி முடித்ததும் பல பேர் கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது.